வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்களை காணவிருக்கின்றோம். சிம்ம ராசி அன்பர்களே, நவகிரக நடுநிலை நாயகனான சூரிய பகவானை ராசியாதிபதியாக பெற்றிருக்கீர்கள் நீங்கள். நவகிரகங்களிலே சூரியன் மற்றும் சந்திரன் தான் நமக்கு கண்களால் பார்க்க முடியும். இவற்றில் சூரியன் என்பவர் ராஜகிரகம். ஆகையால் உங்களுக்கு எப்பொழுதுமே தலைமை பண்பு மற்றும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எத்தகைய செயலும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள். நீங்கள் இருக்கின்ற இடத்தில் மற்றவர்களால் புகழப்படுவீர்கள். எதிரிலும் அவ்வளவு சீக்கிரம் இறங்க மாட்டீர்கள். இறங்கிவிட்டால் அவற்றில் ஒரு கை பார்க்காமல் பின்வாங்க மாட்டீர்கள். எப்பொழுதும் வெற்றியே விரும்புவீர்கள். நன்றாக சாப்பிடக்கூடியவர்கள் நீங்கள். மேலும் தலைமை பண்பு இயல்பாகவே உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கின்ற ஒரு ராசியாகப்பட்டது தான் சிம்ம ராசி. அப்படிப்பட்ட ராசியிலே மிக அருமையான ராசி 12 ராசி சிம்ம ராசி. உங்களுக்கு ஜனவரி மாதம் என்று பார்க்கின்ற பொழுது கிரக நிலைகளாகப்பட்டது, மிக சாதகமான கிரக நிலைகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியாதிபதியான சூரிய பகவான் 5 இடத்திலே தன்னுடைய நட்பு வீட்டிலே குருவுடைய வீட்டிலே இருக்கிறார். இருந்தாலும் அவர் சனீஸ்வரோடு சேர்க்கை பெறுவதால் தந்தை மகன் உறவாகப்பட்டது. தற்பொழுது சிறு சலசலப்புகள் இருந்தாலும் 5 இடத்தில் சூரிய பகவான் பலமாக அமர்ந்திருக்கிறார். கூடவே சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார். இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் ராசியாதிபதியான சூரிய பகவான் ஜனவரி மாதம் 15 தேதிக்கு பிறகு 6 இடத்துக்கு வருகிறார். பொதுவாக சூரியன் 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் இருக்கும் பொழுது அபரிதமான மேன்மையான வெற்றியை கொடுப்பார். கோச்சார ரீதியாக ஜனவரி மாதத்தின் பிற்பகுதியிலே சூரிய பகவான் ராசியாதிபதி பலமாக வருவது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடும். மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரர்கள் என்று பார்த்தால் முதன்மையான யோகக்காரர்கள் செவ்வாய் பகவான், அடுத்தபடியாக குரு பகவான். இவர்கள் இருவரும் 3 இடத்திலே முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பது குருமங்கல யோகமாகும். இப்படி குருமங்கல யோகம் இருப்பது சிம்மராசியை பொறுத்தவரை மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். யோக பலன்களாகும், ராஜயோக பலன்களாகும். இவ்வாறு சூரிய பகவான் மிக பலமாகவும் செவ்வாய் பகவான் 3 இடத்தில் இருப்பது மிக சிறப்பு. அவர் ஜனவரி மாதம் 18 தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துக்கு வருகிறார். அது அவருடைய சொந்த வீடு என்பதால் ஆட்சியாக அமர்வதால் விருச்சிகத்திலே செவ்வாய் அமர்கின்ற பொழுது அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் எல்லாம் மிகவும் பலமான இடங்களாகவும் இருக்கும். 10 இடத்தையும் 11 இடமான லாபஸ்தானத்தையும் செவ்வாய் பகவான் யோகக்காரகன் ஆட்சியாக இருந்து பார்ப்பதினால் செய்கின்ற தொழிலில் மிகப்பெரிய வெற்றி எல்லாம் அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கும். 3 இடத்தில் இருக்கின்ற செவ்வாயே பெரிய வெற்றியை கொடுப்பார். ஏனென்றால் அவருடைய பார்வையாகப்பட்டது 7 பார்வையாக தன்னுடைய வீடான 9 வீடான மேஷத்தை பார்க்கின்றார். 8 பார்வையாக விசேஷ பார்வையாக அவர் ரிஷபத்தை பார்க்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான நிலை என்பதால் மாதம் முழுவதும் செவ்வாய் பகவானால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு இருக்கையில் மற்றொரு யோகக்காரர்களான குரு பகவான் 3 இடத்தில் இருக்கிறாரே, அது ஒரு சரியான சாதகமான நிலை இல்லையே என்று கவலைப்படவே வேண்டாம். குரு பகவான் எங்கிருந்தாலும் சிம்ம ராசிக்கு யோகத்தை செய்வார். அவ்வாறு அவருடைய பார்வையாகப்பட்டது 7 இடம், 9 இடம், 11 இடம், இவையெல்லாம் வாழ்க்கையிலே மிக முக்கியமான இடம். 7 இடம் என்பது கலத்திரஸ்தானம், கூட்டுஸ்தானம், ஆகையால் அந்த இடமும் சிறப்பாகிறது. 9 இடம் என்பது பாக்கியஸ்தானம், அந்த இடமும் மிகவும் பலப்படுகிறது குருவுடைய பார்வையால். மேலும் பார்க்கின்ற பொழுது 11 இடம் என்பது லாபஸ்தானம், செய்கின்ற செயலிலே உங்களுக்கு நல்ல லாபத்தை குரு பகவானால் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற சூழ்நிலையில் 5 இடத்தில் சுக்கிர பகவான் மிக பலமாக இருக்கிறார். ஜனவரி மாதம் 14 தேதி வரை சுக்கிர பகவான் உங்களுக்கு பல்வேறு விதமான ஏற்றமிகு காலத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். புதன் பகவானாகப்பட்டவர் ஜனவரி மாதம் 7 தேதி முதல் அவரும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுகிறார். அதாவது புதன் பகவான் 5 இடத்துக்கு வருகிறார். பொதுவாக சுப கிரகங்கள் 5 இடத்தில் அமர்வது மிகவும் நல்லது. சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெறுகின்ற இந்த சூழ்நிலையிலே மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். அவ்வாறு 7 தேதிக்கு பிறகு சூரியனோடும் புதன் சேர்வது புதன் ஆதித்ய யோகம். எனவே 5 இடம் மிகவும் பலம் பெறுகிறது. 4 கிரகங்கள் அங்கு சேர்கிறது, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சனி. இவ்வாறு 5 இடத்தை சேர்க்கை பெறுகின்ற இவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுப்பார்கள். லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொடுகின்ற செயலெல்லாம் வெற்றியாக அமையும். வெற்றியை விரும்புபவர் நீங்கள். சிங்கம் அல்லவா,
சிங்கம் காட்டுக்கு ராஜா மட்டுமல்ல, சிங்க ராசியிலே பிறந்த நீங்கள் நாட்டுக்கும் ராஜாவாகவே இருப்பீர்கள். எங்கும் உங்களுடைய வெற்றி கொடி பறக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 12 இடத்தில் ராகுவும் 6 இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். பொதுவாக 6 இடத்தில் கேது அமர்கின்றது மிகப்பெரிய வெற்றியையும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலையும் ஞானத்தை அருளக்கூடிய ஒரு ஆற்றலையும் கொடுப்பார்கள். 12 இடமான விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய, அது அசுப விரயமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால் எந்த ஒரு செயலிலும் விரயத்தை நீங்கள் ஏற்படுத்தாமல் இருக்க சற்று யோசித்தே செலவுகளை செய்ய வேண்டும். சிக்கனம் என்பது ஏற்பட்டால் உங்களுக்கு வருகின்ற லாபத்தை நீங்கள் சேமிப்பில் ஏற்படுத்தி கொள்ள முடியும். எனவே ராகுக்குரிய பிரீத்தியாக துர்கை அம்மனை நீங்கள் வழிபடுவதன் மூலம், ராகு காலத்திலே ஞாயிற்றுக்கிழமை என்று துர்கைக்கு நீங்கள் விளக்கேற்றுவதன் மூலம், ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை என்பது 4:30 அந்த நேரத்திலே நீங்கள் அவருக்கு விளக்கேற்றுவதன் மூலம், துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றுவதன் ராகுவால் ஏற்படக்கூடிய அசுப விரயங்கள் ஏற்படாமல் துர்கை அம்மன் காப்பாற்றுவார். இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஜனவரி மாதமாகப்பட்டது உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியிலும் மிக சிறந்த பலன்களை செவ்வாய் பகவானால் ஏற்படப் போகிறது. மாதத்தின் பிற்பகுதியிலேயே ஜனவரி மாதம் 15 தேதிக்கு பிறகு ராசியாதிபதியான சூரிய பகவானால் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படக்கூடியது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது நீங்கள் செய்கின்ற செயல் தாராளமாக இந்த ஜனவரி மாதத்திலே உங்களுடைய முயற்சியை திருவினையாக்கக்கூடிய அருள் குரு பகவானால் ஏற்படும். இருந்தாலும் குரு பகவான் 3 இடத்தில் இருப்பதால் குரு வழிபாடு அல்லது சித்தர் வழிபாடு செய்வது, வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது அல்லது ஆஞ்சநேயரை வழிபடுவது, ஆஞ்சநேயர் வழிபடுவதே ஒரு சித்தர் வழிபாடு தான், வாழ்ந்த கடவுள் அல்லவா, ஆகையால் சித்தர் வழிபாடு வழிபடுவதும், மேலும் குருவை தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு தட்சிணாமூர்த்திக்கு நெய்விளக்கு ஏற்றுவது, மஞ்சள் வஸ்திரம் சாத்துவது, முல்லை பூ சாத்துவது, மேலும் அவருக்கு நீங்கள் வழிபாடு முறையில் குருபிரம்மா என்ற அந்த மந்திரத்தை கூறுவது, இவ்வாறு செய்வதும் நெய்விளக்கு ஏற்றுவதும் மிக சிறந்த ஒரு எளிய பரிகாரமாகும். அவ்வாறு செய்கின்ற பொழுது அவர் மிகுந்த சந்தோஷப்பட்டு குருவாகப்பட்டவர் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லாசைப்படுவார். உங்களுடைய சிம்மராசியில் பிறந்திருக்கிற உங்களுக்கு எப்பொழுதும் யாராவது ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பார். குருவை மிகவும் மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள். மேலும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வதும் சூரியனும் சிவனையும் வழிபடுவதும், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்று 11-12 குரு ஓரையிலே நீங்கள் சூரியனையும் சிவனையும் வழிபடுவது சிம்மராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். 5 இடத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது குருவோடைய வீடு. குருவோடைய வீடு ஒரு சுபரோடைய வீடு, உங்களுக்கு யோகக்காரகன். அவர் பார்க்கின்ற இடங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது 3 பாடையாக 7 இடத்தை பார்க்கின்றார். இதுவரை 4 இடத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் இல்லற வாழ்க்கையிலே சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து வந்த நிலையில் இப்பொழுது 3 பாறையாக 5 இடத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை கணவன் மனைவியிடையே இருந்த பிணக்குகள் தீந்து இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் வரும். நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையிலே ஏற்படும். கூட்டு அதிபதிகள் ஏதாவது இருந்தால், கூட்டு தொழில் செய்தவராக இருந்தால், தற்பொழுது அவற்றிலே உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும். கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுகோள்கள் உங்களுக்கு கேது பகவானும் நன்றாக இருக்கிறார். குரு பகவான் பார்க்கின்ற இடமாக ஏற்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. சனீஸ்வர பகவானும் குருவோடைய வீட்டிலிருந்து ஒரு சூட்சம பரிவர்த்தனையாக சனீஸ்வர பகவான் குருவோடைய வீட்டிலும் குரு பகவான் சனீஸ்வரருடைய உச்ச வீட்டிலுமான துலாமில் இருப்பதனால் அவர்கள் மறைமுக பரிவர்த்தனை பெறுவதனால் இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு சிறந்த மாதமாகவே விளங்குகிறது. 6 இடத்துக்கு வருகின்ற சூரிய பகவான் பல்வேறு விதமான அரசியல் வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும், நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உங்களுக்கு பெயரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் பட்டமும் பதவியும் தேடி வரும் இந்த மாதத்தில். எனவே இந்த மாதமாகப்பட்டது சிறந்த மாதம். சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது 22/1/2018 அதிகாலை 1 முதல் 24/1/2018 காலை 8:30 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாகும். சந்திரன் என்பவர் உங்களுக்கு விரையாதிபதி என்பதாலும் அவர் 8 இடத்தில் அமர்வது தேய்பெறி சந்திரனில் நீங்கள் பிறந்திருந்தால் அது விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் வளர்பிறையில் பிறந்திருக்கீர்கள் என்றால் அந்த நாட்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகையால் சந்திராசிரம நாட்களிலேயே நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும், வெளியூர் பயணத்துக்கு செல்வதில் 1-2 முறை யோசித்து செல்வதும், இவற்றினால் உங்களுக்கு சந்திராசிரம நாட்களில் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் எல்லாம் மறைக்கக்கூடிய அளவிலே உங்களுடைய சமயோஜித புத்தியாலும் இறை வழிபாட்டாலும் இந்த நாட்களிலே நீங்கள் நல்ல வேலைவாய்ப்புகள் வந்தாலும் அவற்றிலே இறை வழிபாடு செய்து தொடருங்கள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இந்த நாட்களிலே நல்லது. தற்பொழுது நாம் துறை ரீதியாக சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பது காண்பதில் முதலில் நாம் வியாபாரி அன்பர்களுக்கு காணலாம். வியாபாரி அன்பர்களே, குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் மாதத்தின் முற்பகுதியிலே குருமங்கள யோகமாக 3 இடமான முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தில் அமர்வதாலும், 5 இடத்தில் சூரிய பகவான் அமர்வதாலும், அது அவருடைய நட்பு வீடான குருவுடைய வீட்டில் அமர்வதாலும்,
ஆறாம் இடத்திலே கேது பகவான் இருப்பதால் மிகுந்த நன்மைகள் வெற்றிகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். வியாபாரத்திலே மேன்மையான ஒரு பங்கு உங்களுக்கு இருக்கும். லாபஸ்தானத்தை சூரிய பகவான் பார்ப்பதினால் நீங்கள் செய்கின்ற வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு வருவதால் வெற்றிகள் உங்களை தேடி வரும். நீங்கள் செய்கின்ற வியாபாரத்திலே மிகப்பெரிய நன்மைகளும் வெற்றியும் லாபமும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கவிருக்கின்ற சூழ்நிலையில் செவ்வாய் பகவானும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பலமாக வருவதால் இந்த மாதம் நீங்கள் புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தற்பொழுது நாம் உத்தியோகஸ்தர்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் நான் ஐடி துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும். 6ஆம் இடத்தில் அமர்கின்ற கேது பகவானும் குருவுடைய பார்வையாகப்பட்டதெல்லாம் சிறப்பான பார்வையாக இருப்பதாலும் மேலதிகாரிகளுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்ப்பதால் அவர் யோகக்காரகன் என்பதால் நீங்கள் பார்க்கின்ற தொழிலே வேலையிலே உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிகு மாதமாகவே ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் 12ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் அவருக்குரிய பரிகாரங்களை நீங்கள் செய்வதும் பிரீத்திகளை செய்வதும் இறை வழிபாட்டின் மூலம் அவற்றை செய்வதன் மூலம் ராகு பகவானால் உங்களுக்கு பெரிய கெடுபலன் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளலாம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாகவும் மகிழ்ச்சியான மாதமாகவும் இருக்கும். ஐடி துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை 12ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் பொதுவாக ராகுவாகப்பட்டவர் அயல்நாட்டுக்குரியவர். 12ஆம் இடத்திலே அவர் அமர்ந்தாலே அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். குருவுக்கு 10ஆம் இடத்திலே, அதாவது 5ஆம் இடத்துக்குரிய குருவுக்கு 10ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகும் நீங்கள் செய்கின்ற செயலிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக இருக்கின்ற சூழ்நிலையில் குரு வழிபாடாக குருவாரத்திலே குருவையும் சித்தர்களையும் வழிபடுவதன் மூலம் பொதுவாக சிவனையை நீங்கள் விரும்புவீர்கள். குரு வழிபாடாக குருவை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் சித்தர் வழிபாடு செய்வதும் குருவுக்கான பிரீத்தியாக இருப்பதால் இவற்றை செய்வதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நீடேறும். தற்பொழுது நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் திருமணமான பெண்கள். திருமணமான பெண்களுக்கு உங்களுடைய குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. இந்த மாதம் குடும்பஸ்தானத்துக்குரிய புதன் பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்ற சூழ்நிலையில் அவர் மிகவும் வளமாக இருப்பார். மேலும் குருவுடைய பார்வையாகப்பட்டது கலத்திரஸ்தானத்தை படுவதால் அவரால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குடும்பத்திலே நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. மேலும் நீங்கள் வேலை பார்ப்பவர்கள் என்றால் உங்களுக்கு மிக மிக நன்மையான மாதமாக ஜனவரி மாதம் இருக்கிறது. லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை 4 கிரகங்கள் பார்க்கப் போகிறார்கள். அவ்வாறு பார்க்கின்ற சூழ்நிலையில் உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ இல்லை உத்தியோக ரீதியாகவோ உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றுமதி மாதமாக ஜனவரி மாதம் இருக்கிறது. திருமணமாகாத பெண்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது குரு பகவான் குருபலத்தோடு இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். அவர் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த இடமாகப்பட்டுதான் கலத்திரஸ்தானம் என்பதால் திருமணக்கான முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். தசாபுத்தி அந்தரமாகப்பட்டது உங்களுடைய ஜனன ஜாதக ரீதியாக நன்றாக இருந்துவிட்டால் உங்களுடைய முயற்சி எளிதில் கைகூடும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பான மாதமாக ராசியாதிபதி யோகாதிபதி எல்லாம் நன்றாக இருப்பதால் சிறப்பான மாதமாக இருக்கிறது. நீங்கள் வேலை பார்ப்போம் என்றால் அதில் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இந்த மாதத்தை மிகவும் மகிழ்ச்சியான மாதமாக இது இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மாணவ கண்மணிகளில் புத்திக்காரகனான புத்திநாதனான புதன் பகவான் ஜனவரி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு வருகின்ற சூழ்நிலையில் இந்த மாதமாகப்பட்டது கல்வியிலே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையும் வெற்றியும் கொடுக்கும். ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் உங்களிடம் அன்பும் ஆதரவும் பாராட்டும் படுவார்கள். எனவே இந்த மாதமாகப்பட்டது கல்வியிலே உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருந்தாலும் குரு பகவானுக்குரிய வழிபாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். வேலைக்கிழமை தோறும் நீங்கள் குருவை வழிபட வேண்டும். சித்தர்கள் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் கருவூரால் சித்தர் என்ற சித்தரை எப்பொழுதும் மனதில் உச்சரிக்க அவருடைய திரு அருளால் உங்களுக்கு நன்றான ஒரு படிப்பு சூழ்நிலையிலும் ஏற்றமிகு ஒரு காலமாகவும் கல்வியிலே உங்களுக்கு கொடுப்பார். எதிர்பார்க்கின்ற நட்பானவர்கள் குடா நட்பு விலகிவிடும். நல்ல நட்பு உங்களை தேடி வரும் என்பதால் நீங்கள் இந்த சித்தர் வழிபாடு செய்வது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பரே, கலைக்காரகனான சுக்கர பகவான் மாதத்தின் முற்பகுதியிலே 5ஆம் இடத்தில் மிக பலமாக இருப்பதால் மாதத்தின் முற்பகுதியிலே ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியாதிபதி மிகவும் பலமாக வருவதால் அதன் பிறகு நீங்கள் எடுக்கின்ற செயலெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆகையால் இந்த மாதமாகப்பட்டது ராசிக்கு யோகக்காரர்களும் ராசியாதிபதியும் மிகவும் பலமான இடத்துக்கெல்லாம் அமர்வதால் ஜனவரி மாதம் என்பது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஏற்றுமிகு மாதமாகவே இருக்கும். அரசியல் துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களே,
சிம்மராசிக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. சிம்மராசியில் பிறந்தவர்களோ சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களோ நிச்சயம் அரசியலில் ஈடுபாடு இருக்கும், இல்லை அரசு பதவியிலே உயர் பதவியிலே இருப்பார்கள். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசாதிபதியான சூரிய பகவான் மிகவும் பலமாகிறார். ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவானும் மிகவும் பலமாகிறார். இவ்வாறு ராஜகிரகங்களான சூரியனும் செவ்வாயும் மிகவும் பலமாக வருவதனால் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியும் நல்ல ஒரு செய்தியும் கிடைக்கும். எதிர்பார்க்கின்ற பதவிகள் பட்டங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெற்றி கனி உங்களுடையே இருக்கும். எனவே வெற்றி தேவதையின் ஆசை இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக இருப்பதால் உங்களுடைய ஜனன ஜாதகமாகப்பட்டதிலே தசாபுத்தியந்திரம் நன்றாக இருந்துவிட்டால் இதை எளிதாக உங்களுக்கு கைகூடும். இதுவரை நாம் பார்த்தது சிம்மராசி அன்பர்களுக்கான ஜனவரி மாத புது பலன்கள். பொதுவாக ஒருவருடைய ராசிக்கு புது பலன்கள் தான் சிம்மராசிக்கு நான் கூறியது. ஆனால் அவரவருடைய பிறந்த நேரத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய ஜனன ஜாதகமாகப்பட்டது மூலமாகத்தான் நாம் துல்லியமாக 100% தெரிந்து கொள்ள முடியும் எந்த தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் பிறந்தது மகம், பூரம், உத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் இருக்கின்ற பொழுது தக்க வயதிலே செவ்வாய் திசை, சந்திர திசை, சூரிய திசை எவ்வாறு இருக்கிறது அல்லது ராகு திசை எவ்வாறு இருக்கிறது என்பது அவருடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். இவற்றை ஒரு நல்ல ஜோதிடர் எளிதாக கணித்து அவற்றினுடைய பலாபலன்களை உங்களுக்கு எடுத்துக் கூறுவார். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே எவ்வாறு கிரகநிலைகள் இருக்கிறது, ஏனென்றால் லக்னம் என்பது இருக்கிறது. லக்னத்திற்கு அதிபதியும் முக்கியம். ராசிக்கு அதிபதி சூரியன் என்றால் லக்னத்துக்கு அதிபதியார். அங்கு எவ்வாறு கிரகநிலைகள் லக்னத்தின் அடிப்படையில் இருக்கின்றது, ராஜயோக கிரகங்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள், அவராஜயோக ஜாதகங்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள், இவ்வாறு அறிவது அவருடைய ஜனன ஜாதகத்தின் லக்னத்தின் அடிப்படையிலே. எனவே நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு லக்னம் இருக்கிறது, ராசிக்கும் லக்னத்திற்கும் கிரகங்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவற்றுக்குரிய தசாபுத்தி அந்தரின் பலாபலன்களையும் பாவ பலாபலன்களையும் மேலும் சரியான திசைகள் இல்லை என்றால் அவயோக திசை நடக்கிறது என்றால் அதற்குரிய பரிகாரங்களும் இறை வழிபாட்டு முறையும் எந்த சித்தர்களை வழிபடுவது என்பதும் எந்த ஓமத்தின் மூலம் அவற்றை பலப்படுத்தி தோஷத்தை யோகமாக மாற்றுவது என்பதை நான் உங்களுக்கு எடுத்துக் கூறுவேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமெனில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். மேலும் வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை தொடர்பு கொள்ளலாம். மேலும் என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யலாம். சப்ஸ்கிரைப் பட்டன் அருகிலே இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்தால் நான் ஏற்றும் வீடியோவை உடனுக்குடன் அது உங்களுக்கு அறிவிக்கும் என்று கூறி நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும், இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாவிதமான மேன்மையான மகிழ்ச்சியான ஏற்றுமுக மாதமாக ஜனவரி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.